ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஈஸியான பாம்பே அல்வா தாங்க பார்க்க போகிறோம் இது அல்வானாலே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட இதை நம்ம வீட்டில் இருக்கிற ஈஸியான பொருள்ஸ் பொருளை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவா அற கப் சர்க்கரை ஒரு கப் நெய் கால் கப் தேவையான ஃபுட் கலர் தூள் பாதாம் முந்திரி அவ்வளோதாங்க வாங்க இனி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாயில் சர்க்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு கப் சர்க்கரைக்கு அரை கப் தண்ணிங்க இதில் வந்து கம்பி பதம் எதுவும் தேவையில்லை சா சர்க்கரை பாவு கரைஞ்சால் மட்டும் போதும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி விட்டுக்கங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பபிள்ஸ் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பாருங்க இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தாங்க இருந்தாலும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப என்ன கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் க்ரீன் கலர் எல்லோ கலர் எது உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணால் தான் அட்ராக்டிவாக இருக்கும் அல்வா பாருங்க இப்படி ஆட் பண்ணோனுமே எவ்வளோ கலர் அட்ராக்டிவாக மாறிடுச்சின்னு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அந்த ஜீரா கலங்கிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க திரும்ப பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு பாவு தயாராயிருச்சு ஏலக்காய் பவுடர் கலந்து விட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் சக்கரைப்பாவை கலந்துட்ருக்கிற சமயத்தில் மாவு எடுத்து நம்மளை மாவில் தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி பதத்துக்கு மாவை வந்து கலந்து வச்சுக்கலாம் பாருங்கள் நான் இப்போ கலந்துட்டுருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்தாச்சுங்க நம்மளுக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு மாவு மாவு எடுத்து சர்க்கரைப்பாவில் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க எப்பவுமே அல்வா செய்யும்போது நான்ஸ்டிக் பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் வச்சோம்னா தான் நம்ம அல்வா வந்து எதிலேயும் ஒட்டாமல் நல்லா வரும் பாருங்கள் இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா மாவு கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்க மாவு நல்லா கெட்டி நம்ம அல்வாவும் பாதி ப தயாராயிருச்சு இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கையில் நம்ம கலந்து வச்சுருக்கிற ஆஃப் கப் நெய் அண்டு ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல்லாக நீங்கள் நெய் ஆட் பண்ணுறாப்புல இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாதி நெய்யும் பாதி ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க உங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஃபுல்லாக கால் கப் நெய்யாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை ஃபுல்லாக ஆயில் மெட்டுனாலும் ஊற்றிக்கலாம் அது உங்கள் ஆப்ஷனல் தான் ஊற்றிட்டு அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க அந்த நெய் ஃபுல்லாக மாவில் உள்ள போ கலந்துக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கை விடாமல் சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் அல்வா இந்த பதத்துக்கு வரணும் இன்னும் நல்லா கலந்து கலந்து விடணும் நம்ம கலந்து விட விட ஆயில் எல்லாமே அந்த மாவு உறிஞ்சி திரும்ப தனித்தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விடணுங்க பாருங்கள் எனக்கு பதம் வந்துருச்சு நான் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஆஃப் அன் ஹவர் ஆற வச்சுட்டேங்க ஆற வச்சு இப்போ வேறு பிளேட்டுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அழகாக சூப்பரான அல்வா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் அழகாக அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க் யூ